ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது விடுதலைக்கு பிறகு மிகவும் அமைதியாக இருக்கக்கூடிய சசிகலா அவருடைய திட்டம் கசிந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா அதிமுகவோட தலைமைக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க மிரண்டு போய் கிடக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். 4 ஆண்டுகள் சிறை தண்டனை முடிந்த சசிகலாவுகள் சிறையிலிருந்து வெளிவந்திருக்காங்க. அவங்க கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டாங்க. அங்கு சிகிச்சை முடிந்து அவங்க வெளியே டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது அதிமுகவை சேர்ந்த பல பிரமுகர்கள் அவங்கள வரவேற்க போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் யாருமே வந்து அவங்கள வரவேற்க போகலை. இது சசிகலாவுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம்தான். டிடிவி தினகரன் அவர்கள் கூட தனக்கு நெருக்கமானவர்களிடம், ஓபிஎஸ் அவர்களே சசிகலாவை வரவேற்பதற்கு நேரில் வருவாங்க, நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து எதுவுமே வந்து நடக்கவே இல்லை. சிறைக்கு செல்வதற்கு முன்பாக இருந்த சசிகலா வேறு, தற்போது இருக்கக்கூடிய சசிகலா வேறு. சசிகலா சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு அதிமுக அரசு ஆட்டக்காணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அது வந்து எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதற்கு மாறாக தற்போது சசிகலா அதிமுகவின் கொடியை பயன்படுத்தியதுக்கு எதிராக அவங்க மீது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் அமமுகவினர் மீது தற்போது பார்த்தீங்கன்னா சில புகார்களும் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதிமுக தான் தற்போது சசிகலா அவர்களை சீண்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தற்போது அதிமுகவுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. அதாவது இவ்வளவு உறுதியான ஒரு பெண்மணி தற்போது விடுதலைக்கு பிறகு அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க தீவிர ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அதன் பிறகு தான் அதனுடைய திட்டம் வெளிவந்து தற்போது அவங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் ஒரு 10-15 நாட்களில் பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய அதிகாரம் குறைய ஆரம்பிச்சுவிடும். அதாவது மார்ச் 1 வாரத்தில் பார்த்திங்கன்னா தேர்தலுடைய தேதி அறிவிக்கப்பட்டுவிடும். அதன் பிறகு அதிமுக அரசு அதிகாரமற்ற ஒரு அரசாக மெல்ல மெல்ல மாறும். அதன் பிறகுதான் அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மையான ஸ்லீப்பர் செல்கள் அனைவரும் தங்கள் பக்கம் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு திட்டத்தை தற்போது சசிகலா அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தற்போது அவங்க தனிமைப்படுத்துதலில் இருக்கும் போதே தற்போது நடத்தி கொண்டிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாது தற்போது பார்த்தீங்கன்னா இந்த 14ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை தராங்க. அதே போல் 24ஆம் தேதி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளும் நடக்க இருக்குது. இந்த 2 நாட்களில் சில முக்கியமான சம்பவங்கள் வந்து நடக்க போகலாம். அதன் பிறகு மார்ச் 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெற்று அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக அமையும் அப்படின்னும் தற்போது சசிகலா மற்றும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய திட்டத்தை போட்டிருக்காங்களாம். இதுதான் வந்து தற்போது அதிமுகவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதாவது சசிகலாவுகள் தற்போது அமைதியாக இருப்பதற்கு பின்னால் 1000 காரணங்கள் கொட்டி கிடக்குதாம். அவங்க மார்ச் 1 மாதத்தின் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தப் போகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது தற்போது தமிழக மக்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.